வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் ஒரு உயிரானது நம் பூமியில் வந்து செருகிறது என்றால் அது அனைவருக்குமே இனிமையான செய்தியாகத்தான் இருக்கும் அதே போல அந்த பிள்ளையின் தாய் தந்தைகளுக்கு பெரிய விழாவாக இருக்கும் இன்னொரு பக்கம் அந்த குழந்தை எத்தனை மணிக்கு பிறக்கிறது என்று நாம் குறித்து வைப்போம் அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம் போன்றவைகளையும் குறித்து வைப்பீர்கள் அது எதற்காக என்றால் ஒரு வயதுக்கு பின் அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதுவோம் அவர்கள் பிறந்த நேரத்தை வைத்துதான் ஜாதகத்தில் எத்தனையாவது இடத்தில் சூரிய பவானம் அந்து அமர்கிறார் என்பதை குறிக்க முடியும் தான் குழந்தை பிறக்கும் நேரத்தை குறித்து வைப்பார்கள் அந்த வகையில் நீங்கள் பிறந்த நேரத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய குணாசிரியம் எப்படி இருக்கும் என்று இப்போது நாம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னும் நம்ம அஷ்டோ தமிழ் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுநே சனியை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பிறந்தது அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணிக்குள் இருந்தால் சூரியன் ஒன்றாவது கட்டத்தில் இருப்பார் இதனால் உங்கள் வாழ்க்கை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் அதிக நம்பிக்கை உடையவராகவும் நீங்கள் இருப்பீர்கள் அதேபோல் நீங்கள் எடுத்த விஷயத்திலும் மிகவும் உறுதிப்படுத்தவராகவும் இருப்பீர்கள் உங்கள் எதிர்காலமும் மிகவும் சிறப்பாகவும் இருக்கும் காலை ஆறு மணி முதல் எட்டு மணிக்குள் நீங்கள் பிறந்தீர்கள் என்றால் சூரியன் பனிரெண்டாம் கட்டத்தில் இருப்பார் அப்படி இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் யாரும் கண்டுபிடிக்க முடியாத மர்மன் என்ற வாழ்க்கையாகவே இருக்கும் அதே உங்கள் வாழ்க்கையை சில வகையான கட்டத்திற்குள் வைத்துக் கொள்வது உங்களுடைய சாமர்த்திய திறமையில்தான் உள்ளது அடுத்ததாக நீங்கள் காலை எட்டு மணி முதல் பத்து மணிக்குள் பிறந்திருந்தால் சூரியன் பதினோராவது இடத்தில் இருப்பார் இப்படி இருப்பது நல்ல நண்பருடன் தொடர்பும் சமூகம் தொடர்பான விஷயத்தை செய்வீர்கள் உங்களுக்கு பண தேவி அதிகமாக இருக்கும் அதே போல் நீங்கள் நன்றாக சம்பாதிக்கக்கூடியவராகவும் இருப்பீர்கள் தேவைக்கு அதிகமாகவும் தகுதிக்கு அதிகமாகவும் உங்களுக்கு எதுவானாலும் கிடைக்கும் அடுத்ததாக நீங்கள் காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் நீங்கள் பிறந்திருந்தால் சூரியன் பத்தாவது இடத்தில் வந்து இருப்பார் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த விஷயம் திட்டமிட்டு செயல்பட்டால் அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் உங்களுக்கு சிந்தனையும் கற்பனை திறன் அதிகமாகவும் இருக்கும் அடுத்ததாக நீங்கள் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணிக்குள் நீங்கள் பிறந்திருந்தால் சூரியன் ஒன்பதாவது இடத்தில் இருப்பார் இப்படி இருப்பதால் நீங்கள் அதிகமான பயணம் செல்ல விரும்புவீர்கள் இந்த இடத்தில் சூரியன் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு பயம் அதிகமாகவும் இருக்கும் அதேபோல் போல் புகழ் இடமாகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு சிறப்புமிக்கதாகவும் இருக்கும் நல்ல குணம் அதிகமாகவே உங்களிடம் காணப்படும் அடுத்ததாக நீங்கள் மதியம் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணிக்குள் பிறந்திருந்தால் உங்கள் கட்டத்தில் சூரியன் எட்டாவது இடத்தில் இருப்பார் இப்படி இருப்பது உங்களுக்கு அறக்கட்டளை வங்கி போன்ற இடங்களில் வேலை கிடைக்கும் நிதி தொடர்பான வெளியில் சிறந்து விளங்குவீர்கள் அதே போல் உங்களுக்கு என்று பிரச்சனை வரும்போது அதனை சரியான முறையில் சரி செய்யும் குணம் உங்களிடம் கட்டாயம் காணப்படும் அடுத்ததாக மாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் பிறந்திருந்தால் சூரியன் ஏழாவது இடத்தில் இருப்பார் இப்படி இருப்பது உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய துறையை தேர்ந்தெடுத்து விளங்கினால் வாழ்க்கையில் உச்சத்தை கட்டாயம் உங்களால் அடைய முடியும் அடுத்ததாக மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் நீங்கள் பிறந்திருந்தால் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பார் இதனால் நிறைய சாகசத்தை செய்வீர்கள் நம்பிக்கை நேர்ந்த வாழ்க்கையாகவும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறையில் பெரிய அதிகாரியின் தான் உங்கள் வாழ்க்கை அமையும் எந்த செயலிலும் எச்சரிக்கையுடன் எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்வீர்கள் அடுத்ததாக நீங்கள் இரவு எட்டு மணி முதல் பத்து மணிக்குள் நீங்கள் பிறந்திருந்தால் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருப்பார் இந்த இடத்தில் சூரியன் இருந்தார்கள் என்றால் தெரியாத விஷயத்தை தேடி தேடி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் வியாபாரம் தொழில் செய்தீர்கள் என்றால் அதில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் அதே போல காதல் உங்களுக்கு கைகூடும் அடுத்ததாக இரவு பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணிக்குள் நீங்கள் பிறந்திருந்தால் உங்கள் ஜாதகத்தில் சூரிய நான்காம் வீட்டில் இருப்பார் இப்படி இருப்பது உங்கள் தொழில் செய்தால் அதாவது ரியல் எஸ்டேட் செய்து வந்தால் அதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கச் செய்யும் அதன் மூலம் வாழ்க்கை நல்ல நிலைக்கு நீங்கள் செல்ல முடியும் உங்களின் சொந்த உழைப்பிலையும் நீங்கள் முன்னேறுவீர்கள் அதே போல் உங்களை முன்னோர்கள் ஆசை உங்களுக்கு அதிகமாகவும் கிடைக்கும் அடுத்ததாக நீங்கள் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை இரண்டு மணிக்குள் பிறந்திருந்தால் சூரியன் மூன்றாம் வீட்டில் இருப்பார் இந்த கட்டத்தில் இருந்தால் உங்களுக்கு ஆசை ஆர்வம் சாகசத்தில் மிகவும் ஈடுபாடுடன் இருப்பீர்கள் உங்களுக்கு பயணம் அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் விஷயமும் கூட அதே போல சமூக வலைதளங்களை நீங்கள் கொடிக்கட்டியும் வர்ப்பீர்கள் அதே போல் சிறந்த சமூக சேவைகளை அதிகம் விரும்புவீர்கள் அடுத்ததாக நீங்கள் பிறந்த நேரம் நள்ளிரவு இரண்டு மணி முதல் அதிகாலை நான்கு மணிக்குள் பிறந்தவராக இருந்தால் சூரியன் இரண்டாம் வீட்டில் இருப்பார் இப்படி இரண்டாம் வீட்டில் இருந்தால் குடும்பத்தில் நிதி மற்றும் வீடு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்றாகவே இருப்பீர்கள் நீங்கள் சிறந்த பேச்சாளராகவும் இருப்பீர்கள் அதே போல விருதுகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா உடனே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி